Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் வந்து ஃப்ரண்ட் லூப் only. அது வந்து எப்படி பண்ணணும் அப்படினா அது செய்யறதுக்கு முன்னே பாருங்க நம்ம ஸ்டிட்ச் இருக்கல நம்ம எந்த ஒரு ஸ்டிட்ச் நம்ம செய்தாலும் அதை நம்ம இப்படி எடுத்து பார்க்கணும். இப்படி எடுத்து பார்க்கச்சில நமக்கு பாருங்க நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லாம் இந்த மாதிரி விவியா இருக்கும். இங்க பாத்தீங்களா இங்க வந்து இப்படி விவியா இருக்கல அண்ணா இப்படி விவியா இருக்கல இந்த ஸ்டிட்ச்ல இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஃப்ரண்ட் லூப். இது ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். நம்மளை பார்த்துருக்குது ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறதுக்கு முந்தி நம்ம என்ன என்ஷோர் பண்ணிக்கணும்னா இந்த ஒர்க் இருக்குல்ல இது வந்து ஃப்ரண்ட் சைடை பார்த்துருக்கா அப்படின்னு. நார்மலாக நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணிட்டு இப்படி பின்னால் இப்படி பார்த்தாலே கொஞ்சம் தெரியும், ஆனால் சில ஸ்டிச்சஸில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்க இடத்துல ஜென்ரலாகவே எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மேலே அந்த எட்ஜில் அந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயின் வந்து இப்படி பின்னல் பின்னலா பின்னல் பின்னலா அப்படி நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அந்த இப்படி பின்னல் பின்னலா அப்படி தெரியும். நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த எட்ஜில் அப்படி பின்னல் பின்னலாக தெரியும், இதுதான் ஃப்ரண்ட்டு. அதே இது பின்னால் பாருங்கள் இப்படி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வந்திருக்கும் பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து இப்படி பின்னால் இப்படி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இப்படி வந்திருக்கும், இந்த மாதிரி இப்படி வந்திருக்கும், இதுதான் பேக். எப்போவுமே அப்படி தான், எந்த ஒர்க்குக்கும் அப்படி தான், அந்த பின்னல் பின்னல் மாதிரி வர்றது வந்து ஃப்ரண்ட்டு, இப்படி இந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்குது பேக். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும் நமக்கு வந்து எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பின்னல் பின்னலாக இருக்கிறது தான் ஃப்ரண்ட்டு, இந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வந்திருக்குது பேக். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம ஃப்ரண்ட் பேக் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி இது ஃப்ரண்ட்டாக பேக்கானு என்ஷோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி எடுக்கணும் அந்த ஒர்க்கு. இப்படி எடுத்துட்டு இது வந்து ஃப்ரண்ட் லூப், இது வந்து பேக் லூப். இனி நம்ம இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணாங்க நான் உங்களுக்கு காட்டித்தரேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும், எப்போ போல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டில் நம்ம இந்த செயினில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டில் ஒரு டூ ஸ்டிச் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணால் நம்ம ஹாஃப் டபுள் குருஷே போட போகிறோம் ஃப்ரண்ட் லூப்பில். ஸோ அதுக்கு ஒன் டைம் இப்படி யானை ஒரு பண்ணிவிட்டு இனி பாருங்கள் இப்படி இந்த இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் இப்படி எடுக்கு. எடுத்துட்டு நம்ம வந்து இதில் இப்படி ஹாஃப் டபுள் குருஷே இப்படி போட்டுருணும், அவ்வளோதான். திருப்பி யானை ஒரு பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் லூப், இந்த ஃப்ரண்ட் லூப் மட்டும் இப்படி எடுத்துட்டு இப்படி யானை ஒரு பண்ணணும். திருப்பியும் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் இப்படி எடுத்து இப்படி யானை ஒரு பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. இந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நீ வேலை செய்யுங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, எஃப்எல்ஓ அதோடைய ஷார்ட் ஃபார்ம். நான் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் சொல்லி தந்துட்டு திருப்பியும் சிம்பிள்ஸ் அந்த ஷார்ட் ஃபார்ம் அப்படி எல்லாமே நான் சொல்லி தருவேன். பாருங்கள் இப்படி யானை ஒரு பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து இப்படி ஒர்க் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. இந்த மாதிரி இப்படி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போகணும், இதுதான் ஃப்ரண்ட் லூப் ஒன்லி. உங்களுக்கு இந்த ஸ்டிச் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.